செடி மாடியில் வச்சுருக்கோம் நாங்கள் காமிக்கிறோம். கொஞ்சம் சத்தமாக பேசு. சத்தமாக பேசு. வாங்க, எங்கள் வீட்டில் மாடியில் வந்து என்னென்ன செடி வச்சுருக்கோம்னு உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறோம். இந்த செடியெல்லாம் இவன் வைக்கல, எங்கள் அக்கா தான் வச்சாங்க. இருந்தாலும் மெயின்டெயின் பண்ணுறது நான் தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் செடியிலேருந்து பார்க்கலாம். இதில் வந்து சும்மா சின்ன சின்ன தொட்டி, இதெல்லாம் பழைய தொட்டி, சும்மா அதில் வந்து தானாக கீழா நெல்லி வளருது, அதனால் நாங்கள் அதை அப்படியே விட்டுருக்கோம். இது வந்து ஒன்று சொல்லுது, என்ன கீரை? கீழா நெல்லி. இதுவா? ஆமாம், இது கீழா நெல்லி. இங்கே பாருங்கள், கீழே காய் இருக்கும், இதுதான் இதுக்கு அடையாளம். இந்த கீழே இப்படி காய் இருந்துச்சுன்னா இது பேர் தான் கீழே நெல்லி. இது ஜாண்டிஸ்க் எல்லாம் இதுதான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து சும்மா நார்மல் ரோஸ், நாட்டு ரோஸ். இது வந்து இப்பதான் வாங்கிச்சு பாருங்க, கூட கவர்ல இருந்து கூட பிரிக்கல. நாங்க பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லி கேட்டு வாங்கினோம், பட் நாட்டு ரோஸ் தான் வந்திருக்கு, அதனால ரிட்டர்ன் கொடுக்கறதுக்காக நாங்க பிரிக்காம அப்படியே வச்சிருக்கோம். வாங்கிக்குவாங்களா? தெரிஞ்சாலும் வாங்கிக்கிறாங்க. இது சும்மா அது வந்து மலைக்காக எல்லாம் வளர்ந்துருக்கு. இதெல்லாம் வந்து குட்டி குட்டி தண்டி கீரை. இந்த கீரை குட்டியா இருப்பாங்க. இதெல்லாம் விதை போட்டது, இப்ப மலைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வருது. அடுத்து வந்து இது வந்து இது வந்து இது நீல சங்குப்பூ செடி. இது வந்து ஃபுல்லாக பூ பூத்துட்டு இருந்துச்சு, இப்போ தான் எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டோம். இது திருப்பி பாருங்கள், எல்லாம் வளருது. இது திருப்பி நல்லா பெருசாக கொடி மாதிரி மேலே ஏறிக்கும். இதான் அந்த கொடியா? இல்லை, இது வெத்தலை கொடி. அது இப்போ தான் எல்லாம் கட் பண்ணி விட்டாச்சு. இது வந்து வெத்தலை கொடி. இது வெத்தலை ஃபஸ்ட்டு பெருசு பெருசாக வந்துட்டு இருந்துச்சு, பட் வெயில் தாங்காமல் இவ்வளோதான் வெத்தலை சைஸே வருது. நீ பாருங்கள் ஃபுல்லாக, இது ஃபுல்லாக வெத்தலை கொடி மேலே. வெயில் தாங்காதனால கொஞ்சம் கொஞ்சம் கருகிட்டு இது வரைக்கும் அது கொஞ்சம் வெயில் தாங்கலை, அதனால எல்லாம் கொஞ்சம் கருகிடுச்சு. அடுத்து இது வந்து இதுவுமே வந்து இந்த நாட்டு ரோஸோட வாங்கின ரோஸ் செடி தான். எல்லோ கலர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்குச்சு. இதுவுமே ஆக்சுவலாக இன்னும் பாட்டுக்கு மாற்றலை, இனிமேல் தான் மாற்றணும். இது வந்து ஒரு 2-3 days இப்படி வச்சுட்டு மாற்றினோம்னா நல்லா செடி பிடிக்கும், அதனால அப்படியே வச்சுருக்கு. இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஒயிட் ரோஸ், அது ஒரு மாதிரி ஒயிட்டு சாண்டில் ரோஸ் மாதிரி வரும். இது வந்து ஆக்சுவலாக எல்லாமே வந்து நாங்கள் செடி ஃபஸ்ட்டு செட் பண்ணும்போது வாங்கினது, இப்போ எதுவுமே வாங்கினது இல்லை, எல்லாமே அப்போ வாங்கினது தான். இந்த காய்கறி செடியெல்லாம் தான் இப்போ போட்டிருக்கிறது. இதில் பாருங்கள், இந்த இதுவுமே வெயில் தாங்க மாட்டேங்குது, முட்டைலாம் கொஞ்சம் கொஞ்சம் கருகிருக்கு. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்சம் மண்புழு வரும், அதுக்கப்புறம் இது வந்து ஈரமாகவே வச்சுக்கணும், மணல் ஃபுல்லாக ஈரமாகவே வச்சுக்கணும். அப்புறம் நிறைய கம்போஸ்ட் போடணும். இந்த மாதிரி முட்டை தோல், நம்ம வாழைப்பழத்தோல்லாம் ரொம்ப நல்லது இதுக்கு. நீங்கள் சாப்பிட்ற வாழைப்பழத்தோல் அப்படியே போட்டிங்கன்னா அது பொட்டாசியம் அதிகம் அதில், அதனால நல்லா. இது வந்து ஆக்சுவலாக ஃபுல்லாக பட்டன் ரோஸு. இதில் வந்து இப்போ தான் எல்லாமே முடிஞ்சிச்சு, பாருங்க ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இதெல்லாம் கொத்து கொத்தாக பூக்கும், எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ தான் வந்து சீசன் முடிஞ்சு, திருப்பி இதெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டோம்னா அடுத்த சீசனுக்கு வந்து நல்லா புஷியாக வந்துடும். இது வந்துட்டு தட்டைப்பயிறு. இதுவா? இது வந்து தட்டைப்பயிறு. இங்கே இருக்கும் பாருங்க, பூ இங்கே இருக்கு, பூவை பூவை இப்போதான் வைக்குது. காய் கூட எங்கேயோ ஒன்று இப்போதான் வந்துச்சு. நீங்க காமிக்க, நம்ம சாப்பிட்ற தட்டைப்பயிறு தானே? சாப்பிட்றது தான். இந்த ஆக்சுவலாக இது வந்து பூச்சி, அஸ்வினி பூச்சின்னு வந்துச்சு. இதுக்கு வந்து மோர் வந்து நல்லா புளிச்ச மோரை வந்து தண்ணியில் கலந்து அடிச்சோம்னா இந்த பூச்செல்லாம் செத்து போயிடும். அது ஃபுல்லாக பூச்சாக இருக்குது, அதை நம்ம அடித்து விடணும். இப்போ தான் இனிமேல் தான் அடிக்கிறோம். இது ஃபுல்லாக அது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு இதுவுமே ஒரு ஒரு ஸ்கின் கலர் ரோஸ் மாதிரி, ஸ்கின் கலர் ரோஸ் செடி. அப்புறம் இது வந்து என்னென்னா பைனாப்பிள்.
இது ஃபுல்லா வந்து பைனாப்பிள். இது வந்து ஒண்ணுமே இல்ல, நம்ம வாங்குற பைனாப்பிள்ல இருக்கிற மேல இத வந்து ஒரு ஒரு வாரம் தண்ணியில போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அது வேர் விட்டுரும். அந்த வேரை வந்து அப்படியே நட்டு வச்சிட்டோம்னா அந்த பைனாப்பிள் வந்து உள்ள வந்து செடி மட்டும் வளருமா இல்ல பைனாப்பிளே வளருமா? பைனாப்பிள் வரும், இனிமேல் தான் வரும். ஓகே, இப்பதான் வச்சிருக்கேன். இந்த நடு இதுல தான் பைனாப்பிள் வரும். இப்படி ஒரு காம்பு மாதிரி வந்து பைனாப்பிள் இந்த சென்ட்ரலியா அறுவடை பண்ணியாச்சு. இப்ப வந்து நாட்டு கொயா இது மாதுளப்பழம் போட்டிருக்கு. எல்லாமே நாட்டு மாதுளப்பழம், ஒரிஜினல் கொல்லி கொல்லி ஹில்ஸ்லேருந்து மாதுளப்பழம் வந்துச்சு. அதுலேருந்து அப்படியே போட்டோம், ஒரு காய் ஃபுல்லாக அப்படியே போட்டோம். இது வந்து கிரேப்ஸ், கிரேப்ஸ் செடி தனியாகவும் இருக்கு. நான் காமிக்கிறேன் பெருசாக இருக்கு. இது வந்து குட்டி கிரேப்ஸ், குட்டி பிளாக் கிரேப்ஸ் தான், ஆனால் குட்டி செடி. ஆ, இனிமேல் தான் அது, இதுவும் கொடி தான் ஃபுல்லாக அப்படியே நல்லா கொடியாக படர்ந்தோம். அதுக்கப்புறம் வந்து இது இதுவும் இன்னொரு அனாஸ் பழம் அதோட சேர்த்து வச்சதுதான். இது வந்து கொஞ்சம் தொட்டி பெருசா இருக்கனால நல்லா விஷயம் வளர்ந்துச்சு. இந்த நடுவுல தான் ஒரு காம்பு மாதிரி வந்து மேல அனாசி பழம் வரும். இது வந்து நெல்லிக்காய், இது நெல்லிக்காய் சும்மா சாப்பிட்டு போட்டு கொட்டையிலாம் வந்தது. அது வந்து ஹைபிரிட் மாதுளப்பழம் இது. அப்புறம் கொஞ்சம் அப்படியே வந்து இது இந்த செடி வைக்கிறதுக்கு முன்னாடி வச்ச மின்ட் புதினா, புதினா இது அப்படியே சரி. இது இது அழுத்தி செத்துரும் நினைச்சோம், ஆனால் வந்து வந்துருச்சு. நல்லாவே வந்திருக்கு பாரு, இந்த சைடு ஃபுல்லு வந்திருக்கு. இந்த தொட்டியுமே ஃபுல்லாக புதினா தான், புதினாவும் கொஞ்சம் கீரையும் இருக்கும். இது வந்து மாவரிக்கிற கல், கிரைண்டர், கிரைண்டர், கிரைண்டரோட இது. இது வந்து இது புளிச்சக்கீரை, இது ஃபுல்லா புளிச்சக்கீரை. இதுல வந்து வெங்காயம் போட்டிருக்கோம், இப்பதான் ஒரு துளி வந்திருக்கு, பெரிய வெங்காயம் இது. ஒரு சின்னதா இப்பதான் வந்திருக்கு, அது ஏன் வளரலன்னு தெரியல. வளர வளரும். இது வந்து கத்திரிக்காய் ஃபுல்லா. இது வந்து இன்னொரு ட்ரூ லீஃப் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து வந்து தனியா இன்னொரு துட்டியில வச்சிடணும். இதுலயும் வந்து கீரை போட்டுச்சு, இது வரல. இதுல வந்து முட்டைக்கோஸ் போட்டிருக்கு, முட்டைக்கோஸ் இப்பதான் வந்திருக்கு, லைட்டா வந்திருக்கு. இது ஃபுல்லா பீட்ரூட். ஓ, இதுவா ரெட் கலர்ல இருக்கலாமா? இது எல்லாமே பீட்ரூட். இது ஃபுல்லா தக்காளி, தக்காளியுமே வந்து மாத்தணும், திருப்பி மாத்தி இன்னொரு செடியில வச்சோம்னா நல்லா டேஸ்டாகும். இதுவுமே வந்து இந்த தொட்டியில வந்து ஃபுல்லா கீரை இருந்துச்சு ஃபர்ஸ்ட், இப்ப வந்து ரோஸ் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கீரை எல்லாம் எடுத்துட்டு நாட்டு ரோஸ் மட்டும் இருக்கு. இது என்ன? இது வந்து பீக்கங்கா, பீக்கங்கா கொடி. காய் வந்திருக்கா? காய் அந்த பக்கம் இருந்துச்சு, இப்போ இல்ல. அது இப்பதான் பூ வைக்க ஆரம்பிக்குது, அங்க மேல பாருங்க முட்டு வைக்கிறது. அது வந்து எல்லாம் பாய், பாய். ஆமா, பாலினேட், செல்ஃப் பாலினேட் தான் பண்ணணும். அது ஆட்டோமேட்டிக்காக பாலினேட் ஆக மாட்டேங்குது, அதனால செல்ஃப் பாலினேட் பண்ணுங்க. இது ஃபுல்லாக அவ்வளோதான். இதில் வந்து இது தான் இருக்கு. இது வந்து என்னது, கருணக்கிழங்கு, சேனக்கிழங்கு. இது சேனக்கிழங்கு. இது வந்து இதெல்லாமே துளசி மாதிரி இருக்கு. இது துளசி, இதெல்லாம் துளசி, கருந்துளசி. இது வந்துட்டு அம்மன் பச்சரிசி, இந்த கீரை, இந்த செடி பேர். இது வந்து அம்மன் பச்சரிசியா? இதை உடச்சிட்டு மறு இருக்குன்னா இதோட பால் வச்சோம்னா அந்த இது வந்து சரியா போயிடும், அந்த மறு விழுந்துடும். டெய்லி வைக்கணும், ஒரு 1 week வச்சோம்னா அந்த மறு விழுந்துடும். சூப்பர். அப்புறம் இது வந்து இது இது என்ன சொல்லுவோம், இந்த கீரை, மணத்தக்காளி கீரை. வேர் பாருங்க நல்லா இதா இருக்கும். நாங்க என்ன பண்ணுவோம், கீரை வேணுங்கிறப்ப கட் மட்டும் பண்ணி விட்டுரும், அது ஆட்டோமேட்டிக்கா திரும்பி ரீ இது ஆயிட்டே இருக்கும். இது வந்து பூஞ்சிக்காய், இதுவும் கொடியா வளரும். பூஞ்சிக்கா. இதுக்கப்புறம் இதுலயும் வந்து ஒரு இது பாவக்காய் கொடி இருக்கு, பூஞ்சிக்கா ஒன்று, பாவக்காய் கொடி ஒன்று. பாவக்காய் கொடி பாருங்க, பாவக்காய் இது வச்சிருக்கு. இப்போதான் வந்து 3-4 காய் வச்சிருக்கு. ஃபுல்லா பூ வச்சிருக்கு. இது எல்லாமே பாய் பூ தான்.
இதெல்லாம் கேர்ள் பூவா இருந்தா பின்னாடி கொஞ்சம் காய் மாதிரி குட்டியா வந்து அதோட பூ வரும். இது வந்து பாய் பூவா. அதுக்கப்புறம் இது வந்து தக்காளி. இது ரொம்ப நாளா வரவே இல்லை, இப்பதான் வந்து தக்காளி வந்திருக்கு. தக்காளி அந்த சைடில் வந்து கொஞ்சம் துளசி கருந்துளசி விதை விழுந்து வந்திருக்கு. இது வந்து இந்த கீரை, பொன்னாங்கண்ணி கீரை. எது பொன்னாங்கண்ணி கீரை? இது இதெல்லாம் பொன்னாங்கண்ணி கீரை. இதுலேயும் பொன்னாங்கண்ணி கீரை சொல்லிட்டா. இது வந்து பொன்னாங்கண்ணி தான் ஃபுல்லாக. இதுவும் பொன்னாங்கண்ணி, இதுவுமே பொன்னாங்கண்ணி தான். இதில் இருக்கிறது இது வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. இந்த இடத்துல இருக்கிறது பொன்னாங்கண்ணி. இதில் இது ஃபுல்லாக பொன்னாங்கண்ணி. இது வந்து கல்லக்காய், நம்ம சாப்பிட்ற கல்லக்காய். இது வந்து கல்லக்காயோட பூ. இந்த மாதிரி பூ வைக்கும், இது நிறைய பூ. இந்த மாதிரி பூ வச்சாதான் கீழே காய் பிடிக்குதுன்னு அர்த்தம். பூ வைக்கலன்னா கீழே காய் இல்லைன்னு அர்த்தம். ஓகே ஓகே. இது வந்து 3 months or 4 months பயிரும். நம்ம போட்டு ஊற வச்சு கொஞ்சம் முளை வந்தோடனே போட்டோன்னா ஃபுல்லாக வந்து வந்துடும். இந்த மாதிரி பூ வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து 3 months or 4 months வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த பிடுங்கி பார்த்தோன்னா கல்லக்காய் இருக்கும். இந்த பூ வச்சா தான் வந்து கல்லக்காய் கீழே பிடிக்குதுன்னு அர்த்தம். ஓகே. இதுவுமே வந்து பீக்கங்காய் குடி தான், ரெண்டாவது குடி. இதில் இப்போ தான் மொட்டு வைக்கிது, இதெல்லாம் இப்போ தான் ஏறுது. இது வந்து பீக்கங்காய். பீக்கங்காய் தான். இதுவுமே பொன்னாங்கண்ணி தான். இது ஃபுல்லா இதெல்லாம் சேர்த்து செஞ்சா கடையும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாமே சேர்த்து தான் எல்லா கீரையும் சேர்த்தா இந்த கீரை சிறுகீரை அதெல்லாம் கடைஞ்சாலும் மணத்தக்காளி மணத்தக்காளி கிடையக்கூடாது. இது சிறுகீரை அரைக்கீரை அதெல்லாம் சேர்த்து கடைஞ்சாலும் நல்லதா இருக்கும். அதுக்கப்புறம் இதுலயும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த கீழா நெல்லி வந்திருக்கு. இதெல்லாம் தானா வந்தது, எதுவுமே விதப்பூர்ல. இது வந்துட்டு தொட்டாசு நீங்கி தொடும். ஃபுல்லாக தொட்டா சொல்லிங்க, அது பெருசாக அதோட பூ கூட இருந்துச்சு. இப்போதான் பூ விற்கிது. எல்லாமே தொட்டாசினிங்க. ஆமாம், ஃபுல்லாகவே தொட்டாசினிங்க தான். இங்கே தான் பூ இப்போ தான் வைக்கிது. இது வந்து ஒரு பிங்க் கலரில் வந்து அந்த முள்ளு முள்ளாக வரும். அதாவது முள்ளாக இருக்குது, அது குத்தாது, சாஃப்டாக ரொம்ப சாஃப்டாக வரும். இதுலேருந்து விதை வைக்கும். இந்த விதையை போட்டாலும் தொட்டாசினிங்க வந்துடும். இதான் விதை பாருங்கள். ஓகே, அதை எடுத்து வைய. இது வேணுமா? இது வந்து தொட்டி பத்தலை. இது வந்து கிரேப்ஸ் கொடி. இது இது இப்போ வந்து வாடி வாடி. ஆனால் எங்களுக்கு நியூ லீவ்ஸ் நிறைய கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இது மட்டும் வரல, இன்னும் காய் வைக்கலை. எங்களுக்கு மணல் பத்தலை, அதனால அது ஸ்ட்ராங்காக இல்லை காய் வைக்க. சரி சரி. அதுக்கப்புறம் இது ஒரு ரோஸ். இது வந்து பெங்களூர் ரோஸ் மாதிரி, அந்த ஊட்டி ரோஸ் சொல்லுவாங்களே, நிறைய இதெல்லாம் வரும் அது. இது வந்துட்டு கத்திரிக்காய். இதுவுமே வந்து நோய் பட்டுருச்சு. நாங்கள் வெட்டி விட்டுருக்கோம், திருப்பி வளருது, நோய் படுது. அதனால் திருப்பி வெட்டி விட்டுட்டு அந்த மோர் கரைசல் ஊற்றினோம்னா அதுவும் சரி. இது வந்து ஒரு டபுள் கலர் ரோஸு, ஒரு எல்லோ வித் ஆரஞ்சு. ஒரு ஒவ்வொரு ஒரு சில பூவில் ஃபுல்லாக எல்லோவாக இருக்கும், ஒரு சில பூவில் ஃபுல்லாக ஆரஞ்சாகவே இருக்கும். நல்லாயிருக்கும் இதுவும். இதுக்கப்புறம் இது வந்து அடுக்குமல்லி. அடுக்குமல்லி 3 அடுக்கு வரும் இந்த மல்லி. அதுக்கப்புறம் இதுவும் அடுக்குமல்லி அது இப்போ தான் வச்சுட்டு திருப்பி சீசன் முடிஞ்சிருச்சு. சும்மா ஒரு 4-5 வச்சுட்டுருக்கு. இதில் ஒரு பாவக்காய் கொடி வருது. அப்புறம் இதில் இதுவுமே நாட்டு ரோஸ் தான். இதில் ஒரு நாட்டு ரோஸ். ரோஸ் பாவக்காய் இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கா இதுக்குள்ள? ஆமாம், ரோஸ் பாவக்காய் தான். இது வந்து பாவக்காய், இங்கே ரோஸ். ரோஸ் போய் திண்ணிக்கும். ஆமாம்,
அது அதுக்கப்புறம் இதுவும் ஃபுல்லாக தொட்டாசி மல்லி தான் இது இருக்கு. நானும் அப்படிதானே நினைச்சேன். இதுல பாருங்க, இது வந்து மிளகா, பச்சை மிளகா. ஆமா, இது வந்து அந்த லீஃப் கர்லிங்னு சொல்லிட்டு அது வந்துருச்சு. இதுலயும் வந்து நம்ம மோர் ஊத்துறோம், அந்த வேர்ல இதுல எல்லாம் மோர் ஊத்துறோம்னா நல்லா வந்து திருப்பியும் அது ஆட்டோமேட்டிக்கா நார்மல் ஆயிடும். இல்ல நீம் ஆயில் அதெல்லாம் போட்டோம்னா, நீம் ஆயில வந்து தண்ணியில கலந்து போட்டோம்னாலும் நார்மல் ஆயிடும். அது அந்த சைடு ரோஸ் தான் இருக்கு அந்த துப்பிலையும். இது வந்து பெரண்ட இல்ல, இதுதான் பெரண்ட. இது வந்துட்டு பேர் மறந்துருச்சு எனக்கு. இது வந்து ஒரு எல்லோ கலர்ல பூ தரும். இத வந்து நம்மளுக்கு மோஷன் ப்ராப்ளம்லாம் இருந்தா இதை பிச்சு சாப்பிடணும்னா பச்சையா அப்படியே வதக்கு வதக்குன்னு இருக்கும் சாப்பிடும் போது, அதை சாப்பிட்டோம்னா சரியா போயிடும். இதுவும் பொன்னாங்கண்ணி. இது ஃபுல்லா பூஞ்சிக்காய் இப்பதான் போட்டிருக்கு, இதுதான் கரெக்ட் சீசன். இதுல போட்டோம்னா நல்ல காய் வைக்கும். இது வந்துட்டு என்னன்னா, இது வந்து ஆக்சுவலா வந்து ஈவினிங் ஆனவொடனே கொஞ்சம் ரோல் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் இந்த மழை வந்தோடனே இது நல்லா நார்மலா இந்த மாதிரி பெருசாயிடும். ஆமா, என்ன செடி இது? வந்து சக்கரை செடி. சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இந்த இலைய டெய்லி மார்னிங் ஒன்று சாப்பிட்டு ஹாஃப் அன் ஹவர் எதுவும் சாப்பிட கூடாது, சுகர் கண்ட்ரோல் ஆகும். இது வந்து இதுதான் அதோட முட்டு. இதுல வந்து ஒரு எல்லோ கலர்ல ஒரு பூ வரும். இது இப்போ இன்னும் எல்லாம் நேத்து பூ முந்தா நேத்தோட பூத்து முடிச்சிருச்சு. இதுலயும் இதெல்லாம் பூஞ்சிக்கா தான். இது புஞ்சுக்கா, இது பீக்கங்காய். ஆக்சுவலி இங்க பாருங்க, பீக்கங்காய் காய் வச்சுது. இது வந்து முந்தானே குரங்கு வந்துச்சு, குரங்கு வந்து ஏதோ நினைச்சு பிச்சு சாப்பிட்டு துப்பிடுச்சு. ரெண்டு காய் இருந்துச்சு, பெருசாவே இருந்துச்சு. ரெண்டுமே கடிச்சிருச்சா? அது ஏதோ டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லி கடிச்சிருச்சு. இந்தா ரெண்டு கடிச்சிருச்சு, இதுதான். அதுக்கப்புறம் இதுல வந்து இதுலயும் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி அப்புறம் பொன்னாங்கண்ணி தான் இருக்கு. இதுதான் மேல ஃபுல்லா, இவ்வளவுதான். இது மொட்டை மாடியில இல்ல பொன்னாங்கண்ணியா? இது எல்லாமே பொன்னாங்கண்ணி. இது மின்ட். ஓகே, ஏ இது மின்ட்டா? இது இல்ல, அது இங்க இருக்கா? சஸ் அக்ஷலா, இதுதான் கேர்ள் பூ. இப்படி தான் வரும் கேர்ள் பூ. எங்க இருக்கு? இது வந்து ஆக்சுவலா வந்து காஞ்சிருச்சு, ஆனா கேர்ள் பூ இப்படிதான் வரும். இந்த மாதிரி ஒரு சின்னதா காய் வச்சு மேல ஒரு பூ வரும். பாய் பூ பாருங்க, இந்த மாதிரி வெறும் இதாவே வரும். ஒண்ணு பாய், இந்த பாய் பூ வச்சு நம்ம கேர்ள் பூ வந்து செல்ஃப் நாம்பளே தான் பாலினேட் பண்ணிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக ஆக மாட்டேங்குது. பாலினேட் பண்ணோம்னா காய் பிடிச்சிக்கும். பாலினேட் பண்ணலைன்னா காய் அப்படியே காஞ்சி விழுந்துடும். அவ்வளோ செடியே இவ்வளோதான். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு காய் வந்துருச்சு. சின்னதாக இருக்கா? நல்லா வந்துருச்சு. ஓகே, ஓகேவா?